ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு லியோ கேமிங். நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். இது ஒரு மேட்ச்சில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெறித்தனமான கேம் பிளே பண்ண போகிறோம். பீக்கில் தான் எல்லா ப்ரோ பிளேயர்ஸும் இறங்குவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு இந்த ஒரு இடத்துல தான் இறங்கியிருக்கேன். இந்த ஒரு இடத்துல இறங்கினதுனால நான் ப்ரோ பிளேயர் ஆயிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் கிடையாது. நம்ம தான் இருக்கிறதுலே ஒன்றா நம்பர் பாட்டுன்னு சொல்லலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீக்கில் இறங்கி எனிமிஸை பிளந்து கட்ட போகிறோம். சரி, இங்கேடா லூட்டு அப்படின்னு பார்த்தா ஹெல்மெட்டு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஃபஸ்ட்டு லெவல் தான் கிடைக்குது. இதை வச்சுருந்தா எனிமி நம்மளை தான் பிளந்து கட்டிடுவாங்க. சரி, ரைட்ரா, எப்படியாவது டோக்கனை கலெக்ட் பண்ணியாவது வெஸ்ட்டு வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கூட எந்த ஒரு வெஸ்ட்டுமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. நானும் எவ்வளோ நேரம் தான் தேடுறது. அட்டட்ட டோக்கன் எடுக்கலான்னு போகிறப்ப அங்கே ஒரு எனிமியை நான் பார்த்துட்டேன். பைப்பில் அங்கே யாரையோ அடிச்சிட்ருக்கான். சரி, பக்கத்தில் போகலாம் அப்படின்னு பார்த்தா பைப்பில் போட்டு தள்ளியிருக்கான். யாரையோ டெத் பாக்ஸ் இருந்துச்சு, நம்மளை அவன் பார்த்துட்டாங்க. சரி, க்ளோவால் போட்டுட்டான் பயந்துட்டு. சரி, நானும் க்ரோனோ போகிற யூஸ் பண்ணிட்டேன், அவன் தள்ளி போயிட்டான். சரி, பக்கத்தில் வரப்போ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக நினச்ச மாதிரியே பக்கத்தில் வந்தான், அவனையும் ஹெட் அடித்து முடிச்சிட்டேன். அவன்கிட்டே மெட்கிட்டு எடுத்துட்டேன். ஸோ இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல் வெஸ்ட்டு கிடச்சிருந்துச்சு. நம்மளுக்கு வந்து தேர்ட் லெவல் வெஸ்ட்டு தான் வேணும். அதனால் டோக்கனெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இந்த ஒரு மிஷினில் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் லெவல் வெஸ்ட்டு தேர்ட் லெவல் ஹெல்மெட்லாம் வாங்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மெட்கிட்டும் வாங்கிட்டேன். சரி, ஓகே, இப்போ என்னடா சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இந்த ஒரு பீக்கில், எப்படியாவது நம்ம போய் அவங்கள அட்டாக் பண்ணி ஆகலாம். மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் காட்டிச்சு ஸ்கேனரில். நானும் அவங்கள தேடிட்டு இருந்தேன். டக்குனு எதிரில் வந்தால் அடிச்சுக்கலாம், நம்மளாக போக வேணாம் அப்படின்னு தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்கன்னு தெரில, ஒருத்தன் பார்த்துட்டேங்க, நம்மளுக்கு எதிரிலே வந்துட்டுருக்கான். சரி, நம்ம சுற்றி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே ஏறி நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கடா காணும், அட்டடா இங்கே தாங்க இருக்கான். இப்போ தானே இவன் அடித்த நேரம் வந்துச்சு. சரி, இதை தெரில, இவனையும் அடித்து முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா இவனுக்கும் ஒரு ரெட் அடித்து முடிச்சிட்டேன் வேறு லெவலாக. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஸ்கேனரில் ஒரு எனிமி பைப்பில் காட்டுது. ஒருவேளை மேலே இருப்பாங்களா இல்லை கீழே இருப்பாங்களான்னு தெரில. இது ஒரு பீக்கில் பார்த்தீங்கன்னா கடுப்பாக இருக்குது. ஓல்டு பீக்காக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். யாரெல்லாம் அந்த ஓல்டு பீக்கை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாக் டவரில் இறங்கி கில் அடிக்கிறது பிடிக்குமா இல்லை பீக்கில் இறங்கி கில் அடிக்கிறது பிடிக்குமா அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் டவர் தான் பிடிக்கும். அடுத்த இங்கே ஒரு எனிமி வந்துட்டாங்க. அவன் பக்கத்தில் வந்து நம்மளை அட்டாக் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அவனையும் வேறு லெவலாக ஹெட் அடிக்க பார்க்கேன். கடைசியில் ஹெட் உழுந்துருச்சு எப்படியோ. ரொம்ப நேரமாக அடிச்சுட்டு இருக்கேன் நானும் அவனை. சரி, அவன் பார்த்தீங்கன்னா லைட்டாக பிளட்டை குறைச்சி விட்ருக்கான். சரி, மெட்கிட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இடத்துல உட்காந்து மெட்கிட் போட்டுட்டு இருந்தேன். மெட்கிட்லாம் போட்டு முடிச்சினேன். அங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஏர் ட்ராப்பில் ஒரு எனிமி பேப்பில் லூட் வாங்கிட்டு இருக்காங்க. அவன் பக்கத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக ஹெட் அடிக்கலான்னு பார்த்தா அவன் அந்த பக்கம் இருக்கானா இல்லை இல்லையான்னு கூட தெரில. கண்டிப்பாக அங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ லூட்டு வாங்கிட்டு முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேங்க. இல்லை இல்லை, அவன் ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன். கிரனேடெல்லாம் தூக்கி போடுறாங்க. சரி, எங்கே இருக்கானும் எனக்கும் தெரியலை. சரி, அதனால் போய் சுற்றி போய் பார்க்கலாம் அப்படின்னு நானும் போய் பார்ப்பேன். பைப்பில் பார்த்தீங்கன்னா ஜீப் எடுத்து ஓடி போயிட்டான். அடே, அப்போ இன்னொரு எனிமி இங்கே இருக்கணும் கண்டிப்பாக. சரி, அவனையாவது நம்ம போய் அடிக்கலான்னு பார்த்தா அவன் வெளியே இருக்கான். அந்த ஜீப்பில் போகிறவனை பிடிச்சி அவன் அடிச்சிட்டு இருக்கான். சரி, அவன் அசந்த நேரமாக பார்த்து அவனை அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனை போய் பார்ப்பேன். அவன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல இருக்கவே மாட்டான், எங்கே போயிட்டான்னு தெரில. சரி, விரட்டி போய் அந்த ஜீப்பில் இருக்கணும் பிறந்து கட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த ஒரு இடத்துல வேறு ஏதாவது எனிமி வராங்களா அப்படின்னு நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். இங்கே எந்த ஒரு எனிமியுமே காணுங்க. சரி, நம்ம வந்து மறுபடியும் போய் பீக்குக்கே போயிடலாம் அப்படின்னு நான் இந்த ஒரு இடத்துக்கு மறுபடியும் வருவேன். இங்கே ஒரு சூப்பர் ஏர் ட்ராப் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி பைப்பில் இன்னும் ஏதோ லூட் எடுத்துகிட்டு இருப்பான். இந்த ஒரு இடத்துல ஒரு ஃபைட்டும் போயிட்டுருக்கோம். அங்கே தான் ஒரு எனிமி நின்றுட்டு இருக்காங்க. சரி, அவன் வெயிட் பண்ணி பொறுமையாக அடிச்சிக்கலாம் அப்படின்னு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஏன்னா ரெண்டு பேர் தான் நம்மளை பிளந்து கட்டிடுவாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு எனிமி இருக்க மாதிரி ஸ்கேனரில் காட்டிச்சு. அப்போ இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கான். நம்ம நல்ல வேலை போயிருந்தோம்னா நம்மளை பிளந்து கட்டியிருப்பாங்க. அவன் பார்த்தீங்கன்னா லூட்டு எடுத்துட்டான் அந்த சூப்பர் ஏர் ட்ராப்பில். ஜோன் வேறு பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம கரெக்டான டைமில் போய் ஆகணும். அந்த எனிமி எங்கே இருப்பான் வேறு எனக்கு தெரியல. கரெக்டாக அவன் போயிட்டானா இல்லையான்னு கூட தெரியல. சரி, போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு இடத்துல பாருங்களேன் ஃபைட் பண்ணுற சிம்பிள் காட்டிச்சு. சரி, டக்குனு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு எனிமி பேப்பிலேருந்து க்ளோவால் போட்டிருந்தான். சரி, ஓரா ஓர்றா இங்கே இருந்தால் நம்மளை அவன் போட்டு தள்ளிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் சுற்றி போக ட்ரை பண்ணேன். இந்த ஒரு இடத்துக்கிட்ட வந்துடுவேன். அவன் பார்த்தீங்கன்னா சுற்றி க்ளோவால் போட்டிருந்தான். அதனால் நான் ஏறி போயிடுவேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் சுற்றி க்ளோவால் போட்டிருக்க மாட்டான், கேப் விட்டு தான் க்ளோவால் போட்டிருப்பான். சரி, அந்த கேப்புக்குள்ளே போய் பூந்து அவனை ஹெட் அடிச்சிடலான்னு பார்த்தா அவன் வேறு ஏறையோ எனிமியை போட்டு தள்ளியிருக்காங்க. இந்த ஒரு இடத்துல அவன் என்னை பார்த்துட்டானே இல்லையான்னு கூட தெரில. அவன் கண்ணு முன்னாடி தான் நான் ஓடினேன். அவன் இன்னும் நம்மளை பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். சரி, போவான் அவன் பின்னாடி அப்படின்னு நானும் பின்னாடி போயிட்டு இருந்தேன். பைப்பில் பார்த்தீங்கன்னா குத்து வச்சு உட்காந்து மெட்கிட் போட்டுட்ருக்கான். ஒரு ஹெட் அடிச்சிடுவேன். அவன் பார்த்தீங்கன்னா ஹெட்டு உழுவாது, சும்மா அவன் டேமேஜை கொடுத்துருவேன். அவன் நம்மளை பார்த்துட்டான். சரி, மறுபடியும் ஒரு ஹெட்டு உழுந்துருவான். அவன் பார்த்தீங்கன்னா தேர்ட் லெவல் ஹெல்மெட் போட்டுருப்பான் போல். எப்படியும் அவனையும் முடிச்சிடுவேன். அந்த தேர்ட் லெவல் ஹெல்மெட்னால ஹெட்டு உழுவே மாட்டேங்குதுங்க. ஹெட்டு உழுந்தாலும் அவங்க டெத் ஆக மாட்டாங்க. 230 HP வச்சுருப்பாங்க போல். சரி, அதனால தான். சரி, இவங்க பார்த்தீங்கன்னா சூப்பர் மெட்கிட்டு நிறையா மெட்கிட்லாம் வச்சுருந்தான். இவங்கிட்ட இருக்க மெட்கிட் லூட்டெல்லாம் பயங்கரமாக போய்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோன் வேறு சிங்க் ஆயிரும். இன்னும் 10 பேர் அலைவில் இருக்காங்க. நம்ம வந்து இந்த ஒரு இடத்துல 4 கில் அடிச்சிட்டோம். அங்கே பார்த்தீங்களா கீழே ஒருத்தன் சூப்பர் ஏர் ட்ராப்பில் வந்து லூட் எடுத்துகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சரி, அந்த இடத்துக்கு போகலாம். அங்கே தான் எனிமி இருப்பாங்க.
இன்னும் அலைவில் 9 பேர் தான் இருக்காங்க. சரி இந்த மேட்ச் போயா எடுத்து அவனும் வெறித்தனமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெறித்தனமாக ப்ளே பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்காங்க, இனிமேல் 2 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே அந்த வீட்டுக்கு மேலே தான் இருக்கான், நான் பார்த்துட்டேன். இந்த ஒரு இடத்துல பைக் வேறு பார்க் பண்ணிட்டு போயிருக்காப்புல பயபுள்ள தம்பி. பார்த்தீங்கன்னா என்னடா மான்ஸ்டர் ட்ரக்க மல்லாக்க போட்டு வச்சுருக்கீங்க. ஓகே இதுக்கு மேலே போவேண்ணா, மேலே போனால் ஏறணுன்னே அடிச்சிடுவான்னு எனக்குள்ளே ஒரு பயமாக இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஏறி போகல, ஏன்னா ஏறும் போதே டக்குனு மண்டையிலே அடிச்சிட்டானா என்ன பண்ணுறதுங்க. அதனால தான் ஏறி போவேண்ணா, வெயிட் பண்ணலான்னு பார்த்தா இங்கேயும் ஒரு எனிமி வந்துடுவோம். பைப்பில் நம்மளை பார்த்துட்டான்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா நம்ம எதிரிலே ஓடி போனோம், கண்டிப்பாக பார்த்துருப்பான். சரி நம்மளுக்காக தான் வெயிட் பண்ணுறான், எப்படியாவது அவன் பக்கத்தில் போக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். என்ன கன் வச்சுருக்கான் தெரியலையே, அடுத்த ஷார்ட் கன்னு இதை வச்சு அழுத்திக்கிட்டே இருக்கான். ஒரு புல்லட்டு கூட மேலே போடலை, ஒரு ஹெட் அடிச்சிட்டேன் தேர்ட் லெவல் ஹெல்மெட்டுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் தேர்ட் லெவல் ஹெல்மெட் வச்சுருப்பாங்க. எப்படியே மறுபடியும் அவனை ஹெட் அடித்து முடிச்சிட்டேன். என்னோடய பிளட்டை பாருங்களேன் ரொம்பவே குறைச்சி விட்ருவான். சரி ஒரு சூப்பர் மெடிக்கில் போட்டுட்டேன், சுற்றி க்ளோவால் போட்டு யாரும் எனிமி வரதுக்குள்ளே டக்குன்னு இந்த ஒரு இடத்துலேருந்து போய் ஆகணும். இன்னும் 5 பேர் அலைவில் இருக்காங்க. க்ளோவால் எப்படி உடைக்கிறது ஆட்டம், இந்த க்ளோவால் உடைக்கிற இது இருக்குங்க, இது புதுக்கி போட்டாலே போதும் க்ளோவால் ஈஸியாக உடஞ்சிரும். நம்ம வந்து ஹெல்த்தெல்லாம் ஃபுல் பண்ணிட்டோம். அந்த வீட்டுக்கு மேலே ஒரு எனிமி இருக்கான், அவளை போய் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏறி போவேணா. சரி ஒரு கிரனேடை தூக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரனேடு நம்மக்கிட்ட இருக்கும் பாருங்களேன், மேலே தாங்க இன்னும் இருக்கான். சரி இப்போ ஏறி போகலாமான்னு பார்த்தேன், அவன் வேணாம் மறுபடியும் ஏதாவது அடிச்சு போட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு பயமாக இருந்துச்சு. இந்த ஒரு மாதிரி நான் ஏறி போகிறப்ப நிறையா வாட்டி நம்ம வந்து டவுன் ஆகிருக்கேன், பிளந்து கட்டிடுவாங்க. சரி அதனால் நம்ம வெயிட் பண்ணலாம். லூட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு இருந்தேன், பாம்பு வச்சுருந்தான். ஓகே பாம்பெலாம் எடுத்துட்டேங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாம்பை தான் தூக்கி போட போகிறோம். பாம்பு பக்கிரியாக மாற போகிறோங்க, இந்த வீட்டுக்கு மேலே குறி வச்சு பாம்பை தூக்கி போட போகிறேன். அப்படியே என்னோட பாம்பு ஒழுங்காக தூக்கி போடலைங்க, ஒரு பாம்பை கூட ஒழுங்காக தூக்கி போட தெரியல, பார்த்துக்கோங்க நான் ஒரு ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது. சரி ஓகே இந்த ஒரு கிரனேட் ஒழுங்காக தூக்கி போட்டால் அவன் நேரம் டெத்தாக இருப்பான், என்ன பண்ணுறது, இந்த ஒரு கிரனேடை தூக்கி போடாமல் நான் அவருக்கு பட்ட பாடுடே. சரி மறுபடியும் பக்கத்தில் போகலாம், நம்ம இந்த வாட்டி என்ன பண்ண போகிறோம்னா ஏறி போயிடலாம். ஜோன் வேறு சுருங்க ஆரம்பிச்சிடும், அவன் பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடத்துல தான் இருக்கான். அப்போ வந்து கரெக்டாக இப்போ போயிடலாம் கரெக்டாக இருக்கும், ஏன்னா அவன் படியில் நிற்க மாட்டான். சரி அதனால் நான் ஏறி போயிட்டேன். பைப்பில் நம்மளை பார்த்துட்டாங்க பாருங்களேன், என்னென்னவும் பண்ணுறான், நானும் அவனை அடிக்க ட்ரை பண்ணுறேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா எய்ம் வந்து கரெக்டாக மிஸ் ஆகிடுச்சு. சரி ஒரு சூப்பர் மெட்கிட்ட போடுவான் அவன் எனிமி பைப்பில் வரதுக்குள்ளே அப்படின்னு பார்த்தா அவன் டக்குன்னு வந்துடுவான். நான் லெவலில் நான் மெட்கிட் போட்டுருவேன், ஏறி இந்த ஒரு இடத்துல வர ஆரம்பிச்சிருவான். நானும் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன், கரெக்டாக ஏறி வருவான். ஸோ ஏறி வந்தப்போ கரெக்டாக அவனுக்கு 2 தடவை ஹெட் அடிப்பேங்க, ஏன்னா அந்த சோனியா கேரக்டர் வச்சுருப்பான், சூனியாக்காரி கேரக்டர். எப்படி அவனையும் ஹெட் அடித்து முடிச்சிருவேன், அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா லூட்லாம் எடுத்துருவேன். இது ஒரே ஒரு எனிமி தான் இருக்கான், அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. சரி டக்குன்னு பார்த்தீங்கன்னா என் பின்னாடி இருந்து அடிக்க ஆரம்பிச்சிருவான், நான் அவனை பார்த்துருக்கவே மாட்டேன். சரி சுற்றி க்ளோவால் போகிற இடத்துல நான் சொதப்பிட்டேன், அதனால் பார்த்தீங்கன்னா போயாவும் மிஸ் ஆகிடும். நம்மளுடைய கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல்லையும் ஆலில் போட்டுருங்க. ஓகே காய்ஸ் அடுத்த ஒரு கேம் பிளே வீடியோவில் பார்க்கலாம், பாய் காய்ஸ்.